फर्स्ट पार्टी என்னென்னவோ ரொமான்ஸ் காட்டி யோகி பாபு ஏஎஸ் ரவிக்குமார் புரியுதா சொல்கிறது போஸ்டில் இருக்கிறது உள்ளே இருங்க இல்லைங்க பஸ் ஸ்டாப்பில் போஸ்டரில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஒரு கம்பீரமாக இருக்குது உள்ளே போனால் யோகி பாபியில் சம்மந்தமே இல்லை பஸ் ஸ்டாப் எனக்கு ஏந்து வந்தலான்னு பார்த்தேன் அந்த பையனை திரும்ப ஹைஜாக் பண்ண பிறகு தான் கதை தெரியுது ஆனால் பிளட்டு சம்மந்தப்பட்டு கொஞ்சமாச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குண்ணா அவருக்கு யாருக்கு சூர்யாவுக்கு இருக்குண்ணா எனக்கு வந்து முக்கால்வாசி வந்து எனக்கு மலைவாழ் நடித்த சூர்யா தாங்க பிடிச்சது செகண்ட் பார்ட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கல ஏங்க பிளேட்டில் இல்லாமல் ஃபைட்டு போட்டு இன்னும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அங்கே காப்பாற்றுறது ஓகே நான் ஒத்துக்கிறேன் பிளேட்டில் காப்பாற்றுறது எப்படி ஒத்துக்குவேன் அது நீ வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்தியா ஸ்டோரி வருது செகண்ட் ஹாப் வந்துதா செகண்ட் ஹாப்பாக ஓடிச்சு எப்படி அப்போ கதை தெரியுது பொன்னியின் செல்வன் யாருன்னு தெரியுது நான் சொல்றது புரியுதா இது வந்து கடைசியா வந்து அவங்க தம்பியை வச்சு கிளைமேக்ஸ் முடிக்கிறா போல ரத்த சம்பந்தப்பட்டு கார்த்திகை காட்டுறா போல ஏற்றுக்கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் 2000 கோடி நான் போலன்னு உறுதி கட்டுறேன் பெட்டு வேணா கட்டுறேன் நான் பெட்டு கட்டுறேன்பா நீ தான் சொன்னியா 2000 கோடி போகுன்ற இது பாக்ஸ் ஆப்ல பிடிக்கின்றியா வாய்ப்பே இல்லை ராஜா யா 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 சூர்யா சூர்யான்னு போல இங்க யாரியா ஆக்டிங் இல்லை அண்ணன் ஒரு அலமரம் அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம் சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா அண்ணனுக்கு ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா கங்குவா படம் வந்து இங்க பாரியா 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 அண்ணன் செம்மையா ஆக்டிங்கில் மிரட்டியிருக்காரு ஒரு சிங்கிள் ரோலாக வந்தாலே பயங்கரமாக நடிப்பார் டபுள் ஆக்ஷன் என்னும்போது டபுள் ட்ரீட்டு தான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக நடிச்சிருக்காரு பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்குது படம் வந்து ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா லொக்கேஷன்ஸுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கண்டிப்பாக படம் வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமையும் 3Dயோட 2Dயில் பார்க்கலான்னு இருக்குது ஏன்னா 3Dயில் பார்க்கும்போது 3D எஃபெக்ட்ஸ் அந்த ஒரு இதுதான் கிடைக்குது பட் ஸ்டோரி கூட டெப்த்தாக கனெக்ட் ஆகிக்க முடியல அதனால் ஸ்டோரி டெப்த்தாக கனெக்ட் ஆகி அந்த ஸ்டோரி புரியணும்னா 2Dலே பார்க்கலாம் லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் தெரியுதுன்னு சொல்லலாம் பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு லாஸ்ட்டாக கார்த்தி சார் வந்ததுனால அந்த ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஓவரால் நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா அவர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே சூப்பராக இருந்தது நரேஷன் எல்லாமே நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்ததுங்க நல்லா சிஜிஐ ஒர்க்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஓவரால் எக்ஸ்ட்ராடினரி மூவி ஃபேண்டசி ஸ்டோரி பட் ஸ்டோரியே சூப்பராக இருந்தது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது வந்து அண்ணன் தம்பியோட கேமியோ மாதிரி அதுக்காக வச்சு கொடுத்தாங்களா தெரியல ஆனால் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் செகண்ட் பார்ட் அதுக்கே வந்து அதுக்காக அவங்களுக்காகவே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அவங்க ஹிஸ்டாரிக்கலாக இருக்கவங்க பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது ஆமாம் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் இப்போ வந்து அவ்வளோவா இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வரல இருந்தாலும் பார்ட் 2க்கு வந்து நல்லாயிருக்கும் அது கண்டிப்பாக வரும் படம் நல்லாவே இருந்தது ஓவராலாக பார்க்கும்போது நம்ம அந்த மெயின் கோர் என்ன படத்தில் அப்படின்னாக்கா தமிழர்களோட அறம் சார்ந்து அந்த காலத்தில் எப்படி ஆட்சி செஞ்சாங்க ஸோ ஒரு தீவோட ஒரு அரசன் அவர் இளவரசனாக வராரு ஸோ ஆட்சி எப்படி போகுது ஸோ அங்கே நடக்கிற துரோகங்கள் இது சம்மந்தப்பட்ட கதை தான் மெயின் கோரு அதுக்குள்ளே வர எமோஷன்ஸு அதை பக்காவாக கொண்டு வந்து படமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ப்ரெசென்ட்டில் வந்து பெரிய போர்ஷன் கிடையாது சின்ன போர்ஷன் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அதோட கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் பண்ணுற விஷயம் கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு மியூசிக்கை கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கணும் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் பிளேவே ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சொதப்பல் இருந்தது ஸ்க்ரீன் பிளேயில் கரண்ட் போர்ஷன்லேயே தேவையில்லாத லவ் சீனு அதில் ஒரு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஹிஸ்ட்ரியிலையுமே சில ஃபைட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கத்துற மாதிரியே இருக்குது ஆன் கத்துற மாதிரி மட்டுமே இருக்குது 3D வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி 1-2 படம் வந்திருக்கு 3Dயே ஒன்றும் இருக்காது இருக்கிறதுலையே வந்த முதல் நல்ல 3D படம் இதை தான் சொல்லலாம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது நிறைய சீனில் வந்து 3Dயே தெரியாது அது ஒரு மாதிரி கிளார் ஆகிடும் ஆள் நிற்கிறது கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிற மாதிரிலாம் இருக்கும் பட் ஆனால் மேக்ஸிமம் நல்லா இருக்குது ஆவரேஜ் ப்ரோ ஆவரேஜ்னு சொல்ல கொடுத்த ஐப்புக்கு ஒருத்தர் இல்லை எதுவும் ரொம்ப நெகட்டிவாக பட்டுச்சு நெகட்டிவானா பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் என்ன கனெக்ட்னு சொல்ல அது வந்து கங்குவா 2க்கு லேட் கொடுத்தாங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலை இங்கேயே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு ப்ரோ ஸ்லோவானதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ஃபைட்டாக இருந்துச்சு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க அதுதான் இருந்துச்சு படத்தில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை ஸோ அது பார்க்கும்போது கங்குவா 2க்கு ஹைப் எதுவுமே இல்லை ஃபஸ்ட் ஆஃபே உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டே உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஹைப் இல்லை ரொம்ப ஸ்லோவாக போய் எப்படா முடியும்னு ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கங்குவா 2க்கு ஹைப் இருக்கும் கடைசியில் கார்த்திக் கேமியோ இருந்துச்சு ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு விட்டா போதும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கார்த்திக் கேமியும் ஒர்க் அவுட் ஆகல. அவர் கார்த்தியும் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஒரு கேமியும் நல்லா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் வருது ஃப்ரான்சிஸு, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் வருது. சூர்யாவோட லுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். மற்றபடி ஓகே தான். 3D நல்லா பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் 2Dயில் பார்த்தா நல்லாயிருக்கும். திஷா பண்ணி ரோலே இல்லை ப்ரோ, அவங்க தேவையே இல்லை. நார்மலான ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணியிருக்கலாம், சும்மாவே பண்ணியிருக்கலாம். அவங்க எதுக்கு அவங்க வச்சுருக்காங்கன்னே தெரில. சூர்யா சாருக்கு இந்த படமா சார் கம்பாக்காக இருக்குமா? இதுவுமே சூர்யா 44ல் பார்க்கலாம் ப்ரோ. விஷுவல் ட்ரீட்டு படமே, ஹோல் மூவி ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டு. இந்த காம்போவில் தான் படம் வந்திருக்கு. சிவா சார் தான் டேரக்ட் பண்ணாரானே நம்ப முடியல, அந்தளவுக்கு ஃபேன்ஸ் ஹாப்பி. லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி பரபரப்பாக போணுச்சு. பார்ட் 2க்கு லீடு இருக்குது. இருக்குது ப்ரோ, பார்ட் 2 லீடு இருக்குது. அதே மாதிரி இதே ஹைப் இருக்கும், இதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம எதிர்பார்க்குற காம்போ அது, அதனால் அது கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப வருஷமாக சினிமாவே தமிழ் சினிமா எதிர்பார்க்குற காம்போ அது, அதனால் பார்ட் 2 வந்துச்சுன்னா அது பயங்கரமாக இருக்கும். ரோலெக்ஸை விட பயங்கரமாக இருக்கும். கார்த்திக் சூர்யாவை காம்போ பார்க்கறதுக்காக ரோலெக்ஸ் டெல்லி மாதிரி இது ஒரு இது. படம் பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ 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 சார். தேங்க்ஸ் சார். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்காங்க. பார்ட் 2 ஹெவியாக லீடு கொடுத்துருக்கோமே, கண்டிப்பாக பண்ணுவோம்.